தமிழ் உறவுகள் அத்தனைபேருக்கும் வணக்கம். அதிமுக பலவீனப்பட்டால் களம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாகும். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி கணிப்பு. இந்த தலைப்பில் தான் இந்த காடலியிட பேசுறக்கோ. அதாவதுங்க, ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தம்பி வலையொலியில் ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்துருக்காருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் அரசியல் குறித்தும் அதே போல் நாம் தமிழர் கட்சியின் சாதகங்கள் பற்றியும் தனது கருத்தாக விளக்கி பேசினார். முக்கியமாக அதிமுகவின் பலவீனம் என்பது நிச்சயம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாகத்தான் அமையும் என்பதை ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் எடுத்து பேசியிருந்தார். முதல்ல ஐயா பேசுகிற காணொலியை நான் இணைச்சி விட்டுறேன், நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக அதிமுக ஓட்டில் பெரும்பகுதி சீமானுக்கு வந்துடும். 1%லேருந்து 7% போன சீமான், 7%லேருந்து 14-15% அதிமுக ஓட்டே அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, உறுதியாக அது நடக்கும். இது எப்படி இந்த லாஜிக் என்னென்னா, அதிமுக ஓட்டுங்கிறது பட் இனத்தை அழித்த படுகொலை பண்ண சோனியா காந்தி குடும்பத்துக்கு எதிரான ஓட்டு. அந்த ஓட்டு, அந்த தன்மையை ஜெயலலிதா உருவாக்கிட்டாங்க, நாம் தமிழர் சீமானும் உருவாக்கிட்டாங்க. நீங்க அரசியல் விமர்சகர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய கருத்தை எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இன விடுதலை வலைவழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.